ஹே பசங்களா, இன்றைக்கி ஒரு சூப்பரான கேமை சோட்டும் எனக்கு சொன்னான். சோட்டும் இந்த கேமை உங்களுக்காக வைக்க சொன்னான்னு சொல்லிட்டு நானும் சோட்டும் சேர்ந்து தான் இந்த கேமை உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேம் விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதனால செமையாக இருக்க போது இன்றைக்கி ஜாலியாக சோட்டோட பிளான் தான் எல்லாமே. எனக்கு சோட்டோட பிளானா? சோட்டு பிளான் பண்ணாலே ஏதாவது அதில் கொண்டக்க மண்டக்க பண்ணுவானே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறானோ தெரியல. ஹே ஆயிஷா, நீ நினைக்கிறது உண்மைதான். நான் கண்டிப்பாக இந்த கேமில் நிறைய ட்விஸ்ட் வைக்க போகிறேன். ஸோ ட்விஸ்ட் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கேம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நான் மாயாக்கா கிட்டே சொல்லிட்டேன். மாயாக்கா கிட்டே சொன்னோன்னே இந்த கேம் மாயாக்காக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு உடனே இந்த கேம் அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த கேம் உங்கள் கூட விளையாட போகிறோம். சீக்கிரமாக எனது நம்ம சூஸ் பண்ற கலர் பலூன்குள்ள தான் கேமோட நேம் இருக்குமா? நம்ம என்ன கலர் சூஸ் பண்றது? சரி பேசாம yellow கலர் சூஸ் பண்ணிக்கிறோம். மாயக்கா, நான் yellow கலர் பலூன் எடுத்துக்கற மாயக்கா. yellow கலருக்குள்ள என்ன இருக்கு பதோ தெரியல. சரி பாப்போம் என்னதா வருது இந்த yellow கலர் பலூன்குள்ள. சீட்ல நல்ல கேமா இருக்கணும்பா. அட ஆயிஷாக்கு உடனே yellow கலர் பலூன் சூஸ் பண்ணிட்டாங்களே, அப்ப நம்மளும் நமக்கு பிடிச்ச கலர் blue கலர் பலூன் சூஸ் பண்ணிரலாம். மாயசிட்டி blue கலர் பலூன் நான் எடுத்துக்கேன். நம்ம எப்பவுமே லாஸ்டா இருந்தா வேலைக்கு ஆகாது. சீக்கிரமா ஒரு பலூன் செலக்ட் பண்ணுவோம். மூணு கலர் இருக்கா? நமக்கு பிடிச்ச கலர் red. ஒரு ஐஷாவோட சீட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஐஷாவோட சீட்டில் என்ன வந்திருக்கோ அதை அவள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறமா அடுத்தது அஞ்சலி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களா கேம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? இது டைமர் கேமுங்கிறனால ஒவ்வொருத்தவங்களா தான் விளையாட முடியும். ஐஷா நடுவில் வந்து உட்காரு. ஹே ஐஷா, இப்போ உன்னோட பலூனை நீயும் கையால் ஃபோர்ஸ் பண்ணி உடைச்சிரு. எனக்கு நானே உடைக்கணுமா? எனக்கு பலூன் உடைக்கிறதுனாலே பயம். சரி நான் பலூன் உடைச்சி முடியல, என்ன சீட் இருக்குன்னு பார்ப்போம். உடைச்சிரு உடைச்சிரு உடைச்சிரு. நல்ல கேமா வரணும், நல்ல கேமா வரணும், ஈஸியான கேமா வரணும். கிஃப்ட் நமக்கு தான். என்ன கேம் இது? பிக் பால் கேமா? டேய் சோட்டோ, என்னடா கேம் இது? பிக் பால் கேம்னு போட்டுருக்கு. ஹே ஆயிஷா, உனக்கு பிக் பால் கேம் தான் வந்திருக்கு. இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு என்கிட்ட சோட்டோ சொல்லியிருக்கான். இந்த கேமை உன்னை வச்சு தான் நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். ஹே ஆயிஷா, இங்க பாரு, இதுதான் பிக் பால். இந்த பால் எப்பவுமே இந்த மாதிரி ஆடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பாலுக்கு மேல நீ நல்லா உட்காந்து டைட்டா புடிச்சுக்கணும். 30 செகண்ட் வரைக்கும் நீ கீழே விழுகாம புடிச்சுக்கணும். அப்படி புடிச்சுக்கிட்டனா உனக்கு கிஃப்ட் இருக்கு. என்ன மயக்க சுரியா, ஆடிக்கிட்டே இருக்குமா? சரி நான் உட்கார்றேன். முடி என்ன செய்ய போதோ தெரியல. மயக்கா உட்காந்துட்டு மயக்கா நல்லா டைட்டா புடிச்சுக்கிட்டேன், ஆனா கீழே விழுற மாதிரியே இருக்கு. சீக்கிரம் டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஐஷா, டைம் ஸ்டார்ட் நவ். அம்மாடி என்ன இந்த சுத்து சுத்துது, கீழே விழுந்தாலும் விழுந்துரும் போலயே. நல்லா டைட்டா புடிச்சுக்கிறேன்னு விழுந்துடவே கூடாது. மடி ரொம்ப ஆட்டாதீ மயக்கா, மயக்கா மயக்கா ஆட்டாதீ. மடி என்ன இந்த மாதிரி இப்படி ஆடுது? அம்மாடி கவுந்துட்டேனே, கீழே விழுவ போறேன், கீழே விழுவ போறேன். பயமா இருக்கு, பயமா இருக்கு. விழுந்துட கூடாது, விழுந்துட கூடாது. புறா புடி 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 புடி. ஐயே மயக்கா மயக்கா ரொம்ப ஆடுது மயக்கா, நான் இதுக்கு மேல பிடிக்க முடியலமா? கீழே விழுந்துட்டேனே. எத்தனை செகண்ட்ல விழுந்தேன்னு தெரியல. போய் பாப்போம். என்ன 26 செகண்ட்லயே விழுந்துட்டேன். 30 செகண்ட்ல இருந்தா ஜாலியா இந்த கேம் வின் பண்ணிருக்கலான்னு பார்த்தா இந்த ஆட்டம் ஆடுது. இந்த பால் மாயக்கா எப்படி மயக்கா இந்த பால்ல உட்கார்றது? இப்படி ஆடுது. ஹே ஆயிஷா, அப்பதான் கேம் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் தான் சொன்னல என்னோட கேம்ல கிக் இருக்குன்னு. இப்ப பாத்தியா என் கேம் எப்படின்னு? ஆமாண்டா சுட்டு, நீ கேம் வைக்க போறன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இவன் ஏதாவது டிஃபரெண்டா பண்ணுவான்னு. நீ சொன்ன மாதிரியே இந்த கேம் செம்ம கிக்கா இருந்துச்சு, ஆனா பயமா இருந்துச்சு தெரியுமா? அடுத்தது அஞ்சலி தான். அஞ்சலி, இப்போ உனக்கு என்ன கேம் வரப்போகுதுன்னு தெரியல. ஹே ஆயிஷா, நீ விளையாண்ட கேமை பார்த்தா இப்ப கூட எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்ன கேம் வரப்போதுன்னே தெரியல. நான் என்னோட பிங்க் பலூன் எடுத்துட்டு போறேன். என்னோட பலூன்ல என்ன வரப்போகுதுன்னு தெரியல. மாயக்கா எனக்கு கொஞ்சம் ஈஸியான கேம் வந்தா நல்லா இருக்கும். சரி என்னோட பிங்க் பலூன்ல என்ன இருக்குன்னு உடச்சு பாத்துருவோம். எனக்கு ஈஸியான கேமா வரணும். நான் வின் பண்ணி எப்படியாவது கிஃப்ட் வின் பண்ணியே ஆகணும். ஓட 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 என்ன ஓடே மணிக்கு. என்ன மயக்கா ஓடையவே இல்லை.
சரி அப்படியே சுருண்டுருச்சு, உள்ளேருந்து சீட்டை மட்டும் ஃபஸ்ட்டு எடுப்போம். ஈஸியான கேம் வரணும், ஈஸியான கேம் வரணும், சீக்கிரமாக ஓப்பன் பண்ணலாம். என்ன கேம் இது? பில்டிங் கேமா? ஹே அஞ்சலி, இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உனக்கு பில்டிங் கேம் தான் வந்திருக்கா? இரு, இந்தா உனக்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான கிளிட்டர்ஸ் பாட்டில் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த டேபிளுக்கு மேலே நீ வந்து அந்த கிளிட்டர்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கிக்கிட்டே வரணும். ஆமாம் அஞ்சலி, அதுவும் 30 செகண்ட்குள்ளே மேலே மேலே அடுக்கியே ஆகணும். டைம் ஸ்டார்ட் நவ். மயக்கா, அதுக்குள்ளே டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இருங்க இருங்க, நான் வேகமாக அடுக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் அடிக்க ஆகணும். டைம் என்ன ஆகுது? 4 செகண்ட் 5 செகண்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே 30 செகண்ட் தான் டைம் இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் அடுக்கணுமே. ரொம்ப வேகமாக அடுக்கணும்னா நம்ம அடிக்க வச்சு எல்லாமே கீழே வேற விழுந்துடும். ஐயோ, பார்த்து பார்த்து வேற அடுக்கணும். கரெக்டாக எப்படியாவது அடிக்கிறணும். மேலே மேலே அடிக்க எப்படியாவது இன்றைக்கி கிஃப்டை வின் பண்ணியே ஆகிறோம். ஆனால் செம்ம த்ரில்லிங்காக இருக்க வச்சுச்சோ. அதுக்குள்ளே 21 செகண்ட் ஆயிடுச்சா. சீக்கிரம் 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 சீக்கிரம். 4 மேலே இன்னும் 2, அதுக்கப்புறம் 1 தான். மேலே 3 போட்டுட்டு இன்னும் 1 தான் இருக்குது. ஒன்றை மட்டும் மேலே வச்சுட்டேன். கேம் ஓவர். யே, நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மயக்கா, நான் பாருங்கள் கரெக்டாக 30 செகண்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மயக்கா, எனக்கு கிஃப்ட் இருக்குதான்? ஜாலி ஜாலி ஜாலி. அப்பா, டெஸ்ட்டு மிஸ்ஸில் வின் பண்ணியிருக்கேன் அஞ்சலி. எப்படி 30 செகண்ட்குள்ளே சூப்பராக அடிக்க முடிச்சிட்ட. ஆனால் கொஞ்சம் 29 செகண்ட் இருந்தால் கூட சோட்டு கிஃப்ட் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பான். ஆனால் நீ 30 செகண்ட்லேயே கரெக்டாக அடிக்க முடிச்சிட்ட, அதனால உனக்கு கண்டிப்பாக கிஃப்ட் இருக்குது. ஃபுல்லாக கேம் எல்லாம் முடிஞ்சோன்னா உனக்கு கிஃப்ட் கொடுத்துடலாம். ஓகே ஓகே மயக்கா. ஹே லில்லி, அடுத்தது நீ தான். செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. போ போ, உன்னோட பலூனில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். லில்லி, இப்போ உன்னோட ப்ளூ கலர் பலூனை ஓட, அந்த பலூனுக்குள்ளே உனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். லில்லிக்கு ஈஸியான கேமாக தான் நல்லாயிருக்கும், ஏன்னா அவள் சின்ன பொண்ணு. ஹே லில்லி, நீ உனக்கு ஏற்ற மாதிரி கேம் தான் சூஸ் பண்ணியிருக்க. இது ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. இப்போ பாரு, இந்த மாதிரி டப்பா வச்சுட்டு இதுக்குள்ளே நாங்கள் கலர்ஃபுல்லான பால்ஸை மாற்றி மாற்றி வச்சுருவோம். ஆமாம் லில்லி, இரு நான் பால் வச்சுட்டு உனக்கு இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தியா, நாங்கள் வந்து பாலோட கலர்ஸை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். இப்போ நீ வந்துட்டு அந்த முன்னாடி இருக்கிற கலர் பால்ஸ் மாதிரியே கரெக்டாக நேராக அந்த கலர்ஸ் பால்ஸை கரெக்டாக வைக்கணும். டைம் ஸ்டார்ட் நவ். இதெல்லாம் எனக்கு வந்ததுன்னா 10 செகண்ட்லேயே முடிச்சிருப்பேன். இவன் 27 செகண்ட் கழிச்சு தான் இந்த கேமை முடிக்கிறாளே. அடுத்தது நம்ம தான். சரி, நம்ம ரெட் கலர் பலூனை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பலூனில் என்ன வருதுன்னு உடப்போம். நல்ல கேமாக வரணும், ஈஸியான கேமாக வரணும். எல்லாம் உடையவே மாட்டேங்குது. இந்த அழுத்த அழுத்தம் உடைய மாட்டேங்குது. ஏய், ஒழுங்காக உடஞ்சிரு. ஏய் பலூனே, எதுக்கு என் கூட இப்படி சண்டை போட்டுட்ருக்கேன்? ஒழுங்காக உட. என்னது இது, உடைய சொன்னால் புஷ்னு போயிடுச்சு. இங்கே பாரு, இந்த இடத்துலேருந்து இந்த பாலை கையில் எடுத்துகிட்டு கையை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஒத்த காலையே நொண்டி நொண்டி இந்த பாலத்தை கடந்து இந்த சைடு இருக்க டப்பாவில் வந்து அந்த பாலை வைக்கணும். அதுவும் 30 செகண்ட்குள்ளே. என்ன மாயாக்கா இப்படி சொல்கிறீங்க? ஐயோ, இந்த கேமை நான் எப்படி விளையாட போகிறேன்னு தெரியலையே. மாயாக்கா, என்ன டைமர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க? இருங்க இருங்க, அச்சோ கீழே விழுந்துடக்கூடாது. கையில் வேறு பாலை நிற்கணும், காலில் வேறு ஒத்த காலில் நடக்கணும்னா எப்படி நடக்க போகிறேன்னு தெரியலையே. அம்மா, ஐயோ, இப்போவே ஆடுதே நடுங்குது. விழுந்துடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. உழுவாத புடி எப்படியாவது போயிடணும். என்ன இந்த நடக்க? அம்மா, ஸ்லிப் ஆகுது, ஸ்லிப் ஆகுது. அம்மா,
விழுந்துட்டேனே, எத்தனை செகண்டு? 29 செகண்ட்லேயே விழுந்துட்டேனா? போச்சு போச்சு, இவ்வளோ தூரம் வந்தேனே. இன்னும் ஒரு செகண்ட் இருந்திருந்தா, ஒரு செகண்ட் இருந்திருந்தா கூட எப்படி போய் அங்கே பாலை போட்டிருக்க முடியும்? எப்பாடி இந்த கேம் செம்ம டஃபு. ஹே சாரதி, உனக்கு ஏற்ற மாதிரி கேம் இருந்ததா? எப்படி எப்படி என்னோட கேமு? ஆனால் சோட்டு, உன் பேருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டடா சோட்டு. நல்லா வச்சு செஞ்சுட்ட பாத்தியா நீ? இவ்வளோ டஃப்பான கேமையா எனக்கு கொடுப்ப? ஆமாம் ஐஷா, என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. எனக்கு எது பண்ணாலும் கிக்காக இருக்கணும். அதனால தான் நான் இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி ஒரு கேம் வச்சேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் கிஃப்ட்டை நான் ஷில்பாக்காக கொடுக்குறேன். ஷில்பா, இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. ஓகே சோட்டு, இரு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஹீ, எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இந்த ஸ்பீட் கியூப் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதுவும் இந்த கலர் பார்க்க செம்மையாக இருக்குது. அழகாக யூனிக்கான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. இது எனக்கு விளையாட பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சோட்டு. ஹே, அடுத்தது நான் சாரதிக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். சாரதி, இதை ஓப்பன் பண்ணி பாரு, உனக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இது உனக்கு பிடிக்கும். என்னடா சொட்டு சொல்கிற, அப்படின்னா வாங்கிட்டு வந்த? இரு இரு, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்னது இது? ஏ சோட்டு, நீ வேற லெவல்ரா. இது நான் எத்தனை நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் தெரியுமா? பப்ஜி கன்னு. ஏ, இதை நான் கேமில் தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் ரியலாக பார்க்குறேன்னே. வேற லெவலில் இருக்குது. ஏ, டாய் கன்னாக இருந்தாலும் பார்க்க ரியலாக இருக்குதுப்பா. இதை வச்சு ஜாலியாக விளையாடலாம் போல இருக்குது. டே, ரொம்ப தேங்க்ஸ்டா சோட்டு. அடுத்தது நான் லில்லிக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். லில்லி, ஓப்பன் பண்ணி பாரு. ஐஷாக்கு இந்த மாதிரி ஹலோ கிட்டில ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வேணும்னு போன தடவையே பேசிட்டு இருந்தா. அதனால தான் ஐஷாக் பிடித்த மாதிரி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். டேய் சூப்பர் சோட்டி, எனக்கு இந்த ஹலோ கிட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளுக்கு வேற என்னமோ இருக்கு. இது என்னது? குட்டியோட சிசர் பாருவே, அழகா இருக்கு. எனக்கு கிராஃப்ட் பண்ணலாம், இந்த சிசர் நல்லா யூஸ் ஆகுமே. அதுக்கப்புறம் இது என்னது? ஸ்ப்ரைட் டப்பா மாதிரி இருக்கு, எடுத்து பார்ப்போம். ஐயோ, ஸ்ப்ரைட் டப்பா மாதிரியே உள்ளுக்கு ஒரு ஷார்ப்னரா, செமையா யூஸ் பண்ணலாம் போல இருக்கு. யாராவது கேட்டா ஸ்ப்ரைட் டப்பான்னு ஏமாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஷார்ப்னராவும் யூஸ் பண்ணலாம் போல. எனக்கு இந்த மூணுமே செம்மையா இருக்குடா. எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப பிடிச்சது தெரியுமா? உங்க ஊர்ல சூப்பர் சூப்பர் கிஃப்டா கிடைக்குது போல இருக்கு. ஆமா ஐஷா, இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது இது அஞ்சலிக்காக வாங்கிட்டு வந்தேன். அஞ்சலி, இது உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. சோட்டோ, எனக்கு ஸ்லைம்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீ ரெண்டு டப்பா ஸ்லைம் வாங்கிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி டால் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏற்ற மாதிரியே குட்டி குட்டி டால் வாங்கிட்டு வந்திருக்க. டே சோட்டோ, ஊரில் ஜாலியாக இருந்ததா உனக்கு, இல்லை இங்கே தான் உனக்கு ஜாலியாக இருக்கா?
ஹே அஞ்சலி, எனக்கு எப்படா ஊர்லேருந்து இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்ப்போன்னு இருந்துச்சு தெரியுமா? எனக்கு இங்கே தான் ஜாலியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி கிக்கான கேம் விளாண்டாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆமாம் சோட்டோ, நம்ம பசங்க எல்லாருமே எப்போவுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க. ஸோ நிறைய கேம்லாம் விளையாடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோட்டோ வச்ச கேம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.